ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஸோ நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி, ஸோ நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்துருங்க, உங்கள் பாருங்கள் லைட்டு விழு பிளிங்காய் அப்படியே வரும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கே தெரியும், ஸோ பாருங்கள் அப்படி பிளிங்காய் வரும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம ஃபோட்டோ எப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே ஆட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் வரும், அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட கைன் மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். அது பேசிக்கின்ற பேசி இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1.1ங்கிறத கிளிக் பண்ணிங்க. நீங்கள் 1.1 தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும், அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் சூஸ் பண்ணிக்கிங்க. எந்த கலரில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கிங்க, நான் பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லைனா கூட ஒரு 10 செகண்டு கூட நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இந்த இமேஜ் அப்படியே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதான் ஸ்பிளிட் ஸ்க்ரீனு, அதை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு இதே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம், ஆனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கலர் ஃபில்டருக்கு வந்து போய்க்கிங்க. போயிட்டு இந்த நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்த ஃபோட்டோக்கு அதுதான் அந்த கலர் தான் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த கலர் ஃபில்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிராப்பிங் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு ரெட் கலரில் லைன் வரும், அந்த லைன் வர வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பாருங்கள் உங்களுக்கு அந்த லைனை வந்து தெரியும் பாருங்கள். ஸோ தெரிஞ்சிருச்சு. ஸோ அது நம்ம கரெக்டாக இதாகிட்டோம். இந்த இந்த ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கிற ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிக் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் இந்த ஃபோட்டோவே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து வைங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி அந்த கலருக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓவர்லே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி ஓவர்லே வந்து கரெக்ட் ஆயிடும். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஒயிட் கலர் பார்டர் இமேஜ் தான் ஆட் பண்ணுவீங்க, நம்ம வந்து இப்போ பிளாக் கலரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நான் அந்த இந்த பார்டர் இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்ருங்க ஃபுல்லாக வந்து. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா தான் அந்த ஒயிட் கலர் வந்து ரிமூவ் ஆகும், அந்த பிளாக் கலர் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் இதில் வந்து வேலை. நீங்கள் வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அந்த லைட்டிங்கை வந்து பிளிங்காய் வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷனில் தான் பண்ண முடியும். ஸோ உங்களோட இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இன்ஷாட் அப்ளிகேஷன் இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் எப்படி வீடியோ நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணி, நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டிக் ஆப்ஷன் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கேன்வாஸை வந்து கொடுங்க. இதில் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரேஷியோ வந்து கொடுங்க. ரேஷியோ கொடுத்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கான 1.1ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் மாதிரி ஒரு பிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இமேஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பிக்ஸ்ஆர்ட்டில் வந்து பிக்சல் ஆப்பில் வந்து எடிட் பண்ணேன். ஸோ அந்த பேக்ரவுண்டு வந்து அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நான் பிக்சல் லேபில் வந்து எடிட் பண்ணேன். ஸோ அந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா
கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணோன்னு இப்போ போய் உங்களுக்கு, ஸோ அது கரெக்டாக வந்து அதில் வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ எப்படி அந்த லைட்டிங் ஆட் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கிட்ட நமத்துனீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணி அப்படியே இங்கிட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரப்போ நீங்கள் இந்த சைடு ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் கலர்லேயே கடைசியாக ஒரு ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் அந்த லைட்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான். ஸோ இந்த இந்த அம்புக்குரிய தொட்டிங்கன்னா அது வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அம்புக்குரிய தொட்டிங்கன்னா இங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த அம்புக்குரிய தொட்டிங்கன்னா கீழே மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படி பெருசாக ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னையே, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.